அம்பேத்கர் சுடர் என்னும் விருதினை பெற்று இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே பெரியார் ஒளி விருது பெற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எப்போதும் இணை பிரியாத தண்டவாளங்களாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற காமராஜர் கதிர் என்னும் விருதினை பெற்று நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நெல்லை கண்ணன் அவர்கள அயோத்திதாசர் ஆதவன் என்னும் விருதினை பெற்று நம்மை வாழ்த்தி இருக்கிற இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் பெரியவர் பி வி கரியமால் இந்திய தேசிய லீக்கின் தலைவர் காய்தேமில்லத் பிறை என்னும் விருதினை பெற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற இந்திய தேசிய லீக்கின் தலைவர் அண்ணன் தமிழ் மாநில தலைவர் அல்ஹாஜ் மு பஷீர் அகமது அவர்கள செம்மொழி ஞாயிறு என்னும் விருதினை பெற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற மொழியியலாளர் எமது அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் க ராமசாமி அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர் மேனால் மத்திய அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஆ ராஜா அவர்களை மாண்புமிகு அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நம்முடைய முதல்வர் அவர்களின் அன்புக்கு உரியவர் அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்கள அமைச்சராக இருந்தாலும் கழகத்தின் தொண்டன் என்கிற முறையில் எதிரே நம்மோடு அமர்ந்திருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்புச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே நமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களை கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்கள செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள நாகப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள இந்த நிகழ்வு வெற்றிகரமாக அமைய ஆண்டுதோறும் பொற்கிழி தொகையை கொடையளித்து வருகிற அருமை தோழர்கள் அம்பேத்கர் சுடர் விருதுக்கு பொற்கிழி வழங்கியிருக்கிற கி கோவேந்தன் பன்னீர்தாஸ் முரசு தமிழப்பன் கி குமரப்பா பெரியார் ஒளி விருதுக்கு கொடை அளித்திருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் வன்னியரசு கனியமுதன் வீராசாமி வசந்த் பரமசெல்வம் காமராசர் கதிர் விருதுக்கு கொடை அளித்திருக்கிற மயிலை அசோக் வீர பொன்னிவளவன் சவுந்தர் தருமபுரி ஜானகிராமன் சேலம் ஜெயச்சந்திரன் அயோத்திதாசர் ஆதவன் விருதுக்கு கொடை அளித்திருக்கிற பெருமாள் லண்டன் அபு தோபி மு பேரறிவாளன் பிச்சை முத்து அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை இஸ்லாமிய ஜனநாயக பேரவை அமைப்பினுடைய பொறுப்பாளர்களை காய்தே மில்லத் திரை விருதுக்கு வழங்கியிருக்கிற ஜே முபாரக் அவர்களை காஜா சேலம் அவர்களை சவுதி ராஜ்குமார் அவர்களை செம்மொழி ஞாயிறு விருதுக்கு கொடை அளித்திருக்கிற அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகளை விஜயபாலன் அவர்களை தியாகராஜன் அவர்களை தருமபுரி சின்னவெடி அவர்களை கட்சியின் முதன்மை செயலாளர்கள் தோழர் அரசன் அவர்களை தம்பி பாவரஸ் அவர்களை தலைமை நிலையச் செயலாளர்கள் இளஞ்சேக்குவேரா அவர்களே தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே ஆ பாலசிங்கம் அவர்களே இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் செயலாளர்கள் தம்பி இரா செல்வம் அவர்களே நா செல்லதுரை அவர்களே அம்பேத் வளவன் அவர்களே அன்பு அவர்களே வேளச்சேரி ரவிசங்கர் அவர்களே வி ஆதவன் அவர்களே மற்றும் செங்கை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள மயிலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் த வேலு அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் சத்யா அவர்களே மல்லை சத்யா அவர்களே மற்றும் கட்சியின் முன்னணி தோழர்களே தோழமை இயக்கங்களின் முன்னோடிகளே அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்று நமது இயக்கத்திற்கு இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருப்பதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் போல அனைத்து விருதுகளையும் பெற்ற சான்றோர் பெருமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்ற முதலமைச்சர்கள் என்கிற வரிசையில் அண்ணன் அவர்கள் நாலாவது முதலமைச்சராக இந்த அரங்கிலே அமர்ந்து நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார் மறைந்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்று நமக்கு பெருமை சேர்த்தார் கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்றார் இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்தார் போல புதுவை மாநிலத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் வே நாராயணசாமி அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்று நமக்கு பெருமை சேர்த்தார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராய் ஆற்றல் வாய்ந்த ஒரு முதலமைச்சராய் அனைத்து தரப்பினராலும் போற்றப்படுகிற முதலமைச்சராய் சுற்றி சுழன்று களப்பணி கொண்டிருக்கிற மக்கள் பணி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்று சிறப்பித்திருப்பது லட்சக்கணக்கான விடுதலைச் சிறுத்தைகளுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது அதற்காக நான் கூடுதலாக சிறப்பு நன்றியை உரித்தாக்குகிறேன் அண்ணன் எல்லைக்கண்டன் அவர்கள் பேசுகிற போது மிகுந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டார் அதிலே முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்போதும் இணைந்து பயணப்பட வேண்டும் திருமாவளவனை விட்டுவிடாதீர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படை தளபதியாக இருப்பார் என்று அவர் சொன்னது திருமாவளவன் மீதான பரிதாபம் பச்சாதாபம் என்கிற அடிப்படையில் அல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் குறிப்பிட்டு சொன்னார் அந்த அடிப்படையில்தான் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு கருத்தில் சார்ந்த கொள்கை சார்ந்த உறவை பேணி பாதுகாத்து வருகிறோம் தொடர்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை சிலர் எழுப்பினார்கள் அண்ணா அறிவாலயத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்களோடு தான் இருக்கிறார்கள் எங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமான உறவு என்பது வெறும் தேர்தல் கூட்டணி உறவு அல்ல இது கொள்கை சார்ந்த உறவு நாங்கள் பேசுகிற சமூக நீதியைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள் நாங்கள் பேசுகிற பொது உடைமை அரசியலைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள் எனவே எங்களுக்கு இடையிலான உறவு என்பது கொள்கை சார்ந்த உறவு என்று தலைவர் கலைஞர் வெளிப்படையாக ஊடக வெளிச்சத்தில் உரத்து சொன்னார் அந்த தேர்தலில் நாங்கள் ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தோம் ஈழப் பிரச்சனையால் தனித்து போட்டியிடலாம் என்கிற நிலைக்கும் நாங்கள் தள்ளப்பட்டோம் அப்படி ஒரு நிலையில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஊடகவியலாளரின் முன்னிலையில் அந்த ஊடக வெளிச்சத்தில் சொன்ன அந்த கருத்து எங்கள் நெஞ்சில் ஆழமாக பதிந்தது வெறும் கூட்டணி கணக்குகளோடு உறவு வைத்துக்கொண்டு அரசியல் களத்தில் பணியாற்றுவதில் பொருள் இல்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஆபத்து வரும் காலத்தில் இணைந்து துணிந்து போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் அன்றும் உணர்ந்தது இன்றைக்கும் உணர்கிறது என்றைக்கும் அந்த அடிப்படையில் தான் இயங்குகிறது அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கே ஆபத்து சூழ்ந்திருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஹரித்துவார்களில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சங்கரிவார் கும்பலை சார்ந்தவர்கள் சங்கல்பம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள் இந்த தேசம் இந்துக்களுக்கான தேசம் அவர்களுக்கு மட்டுமேயான தேசம் அதை உருவாக்குவதற்காக நாம் யுத்தம் புரிவோம் முடியவில்லை என்றால் செத்து மடிவோம் இல்லை என்றால் அவர்களை கொல்லுவோம் அவர்களை என்றால் இஸ்லாமியர்களை கொல்லுவோம் என்று வெளிப்படையாக ஒரு உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று மிகவும் ஆபத்தான ஒரு சூழலில் இந்திய தேசம் இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறேன் அது எந்த வகையில் நியாயம் நீங்கள் முடிவெடுத்தால் சரி மற்றவர்கள் எடுத்தால் தவறா என்ற கேள்வியை எழுப்பிய போது தலைவர் கலைஞர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணியில் இருந்ததால் தான் அவர்களுக்கு மோக்குனாங்கயிறு போட்டு நாங்கள் இழுத்து பிடித்தோம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வரையறுத்தோம் பாபர் மசூதியை பற்றி பேசக்கூடாது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையைப் பற்றி பேசக்கூடாது பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது இந்த மூன்றை பற்றியும் பேசாமல் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்போம் தொடர்ந்து ஆதரவு தெரிவிப்போம் என்று ஒரு நிபந்தனையை விதித்து அவர்களை கட்டி போட்டு ஆதரவு தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால்தான் அவர் அவர் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த காலம் வரையில் அவர்கள் பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுக்கவில்லை பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசவில்லை ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை ஊதிப்பெருக்கவில்லை ஆனால் இன்றைக்கு என்ன நிலை இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே இந்த மூன்று முதன்மையான நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒவ்வொன்றாக அதை சாதித்து கொண்டே வருகிறார்கள் பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டன அவர்களின் முதல் இலக்கு நிறைவேறி விட்டது இரண்டாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அரசியலமைப்பு சட்டம் தந்த அந்த தனி அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு அந்த மாநிலத்தை இன்றைக்கு மூன்று யூனியன் பிரதேசங்களாக உடை விட்டார்கள் அவர்களின் இரண்டாவது இலக்கு முடிந்தது மூன்றாவது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதுதான் அவர்களுக்கு பாக்கி அதற்காகத்தான் வெளிப்படையாக பேசுகிறார்கள் இது வெறும் பிஜேபி அஜெண்டா அல்ல ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டா சங்பரிவார்களுடைய செயல் திட்டம் ஆகவே சண்பரிவார்களுடைய செயல்திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அரசியல் பிரிவு பிஜேபி அவர்கள் வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள் அவர்களின் வெறுப்பு என்னும் நெருப்புக்கு ஆட்படாமல் தப்பித்து பாதுகாத்த பாதுகாக்கப்பட்ட ஒரு தேசம் தமிழ் தேசம் மட்டும்தான் அதற்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது திராவிட இயக்கங்கள் தான் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற தான் இதை யாரும் மறுக்க முடியாது இதுதான் வரலாறு திராவிடர் கழகம் இல்லாமல் இருந்திருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மண்ணில் சனாதன சக்திகள் காலூன்றி இருப்பார்கள் சனாதன சக்திகள் காலூன்றி இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் என்ன நிலையில் இருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே எண்ணி பார்க்க வேண்டும் தப்பி தவறி கடந்த பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் யார் இங்கே கொட்டமடித்திருப்பார்கள் சனாதன சக்திகள் தான் நாளுக்கு நாள் இங்கே வலிமை பெற்றிருப்பார்கள் உண்மையிலேயே அது பிஜேபி ஆட்சியாகத்தான் நீடித்திருக்கும் பத்தாண்டு காலம் அதிமுகவுடு கூட்டணி வைத்ததன் விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சிக்கல்களையெல்லாம் எல்லாம் நாம் சந்திக்க நேருகிறது அவதூறுகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய நேர் சிக்கலுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் பத்தாண்டு காலம் அதிமுகவுடு இருந்ததால் அதிமுக செய்த மிகப்பெரிய துரோகத்தால் தமிழ்ச் சமூகத்திற்கு செய்த துரோகத்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்கே வாய் திறந்து பேசுகிற துணிச்சலை பெற்றிருக்கிறது இருக்கிறது அதுவரையில் அவர்களால் இங்கே காலடி எடுத்து வைக்க முடியவில்லை மாறுபட்ட முரண்பட்ட கருத்து இருந்தாலும் அதிமுகவினுடைய தலைவராக ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரையில் இந்த மண்ணில் அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை ஆனால் இன்றைக்கு என்ன நிலை அதை தடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை தடுக்கிற ஆற்றல் கொண்ட ஆளுமை அண்ணன் தளபதி அவர்கள் இது வெறும் அல்ல அல்ல முகஸ்துதி அவர் பெரியாரின் பிள்ளையாகத்தான் களத்தில் நிற்கிறார் அண்ணாவின் பிள்ளையாகத்தான் களத்தில் நிற்கிறார் கலைஞரின் வார்ப்பாகத்தான் களத்தில் நிற்கிறார் என்பதற்கு சான்று பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தது அதற்கு அடுத்த சான்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை உடனே நடைமுறைப்படுத்த சட்டப்பூர்வமாக ஆணை பிறப்பித்தது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்குத்தான் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை என்று ஆணை பிறப்பித்தது தலித் மற்றும் தலித் கிறித்தவர்கள் உள்ளிட்ட மாணவர்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கான அந்த வருமான வரம்பு இரண்டரை லட்சமாக இருந்தது என்று அதை எட்டு லட்சமாக உயர்த்தி ஆணை பிறப்பித்தது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இவர் வெளிப்படையாக நம்மை போல பிஜேபியை எதிர்க்காமல் இருக்கலாம் வெளிப்படையாக சனாதன சக்திகளை தோல் இருக்கலாம் ஆனால் கலைஞரின் வார்ப்பு கலைஞரின் வார்ப்பாகத்தான் இருக்கிறது அதிலே எந்த களங்கமும் இல்லை குறைபாடும் இல்லை என்பதை செயல் மூலம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே என்ன அவதூறுகள் சமூக ஊடகங்களில் யார் பேசினாலும் அதை பற்றி விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து நின்றால்தான் இந்த பிற்போக்கு சக்திகளை முறியடிக்க முடியும் இதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் அரசியல் உத்தி இதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் அரசியல் நிலைப்பாடு இனி வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத்தேர்தலில் தேர்தலில் தப்பித்தவரி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடுவையானால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டுக்கும் அது பெரும் ஆபத்தாக போய் முடியும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் மாண்புமிகு முதல்வருக்கு எனது மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றலும் அதற்கான தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது நான் மேடைக்காக பேசவில்லை நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து பேசுகிறேன் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து பேசுகிறேன் அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான கோட்பாடாக இருக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கவலையோடு சொல்லுகிறேன் அவர்களின் அஜெண்டா மிகவும் ஆபத்தான அஜெண்டாவாக இருக்கிறது ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிறார்கள் ஒரே தேசம் ஒரே கட்சி என்கிறார்கள் ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்கிறார்கள் மாநில கட்சிகளே கூடாது மாநில அரசுகளே கூடாது என்கிற அடிப்படையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்தும் ஆர் எஸ் செயல் திட்டங்கள் அது பிஜேபி நடைமுறைப்படுத்துகிறது அவ்வளவுதான் ஆக தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிறார்கள் அதிமுகவை விட நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த அல்லு சில்லுகளை பற்றி கவலைப்படாமல் தேசிய அளவிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த அற்பர்களின் அவதூறுகளை பற்றி பொருட்படுத்தாமல் நீங்கள் அகில இந்திய அளவிலே பயணம் செய்ய வேண்டும் பெரியார் விட்டு சென்ற பணிகளை அண்ணா விட்டு சென்ற பணிகளை கலைஞர் விட்டு சென்ற பணிகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டை மட்டும் பாதுகாத்தால் போதும் என்று நாம் இருந்துவிட்டால் பிஜேபி பிற மாநிலங்களில் வெற்றி பெற்று வந்து விடுவார்கள் காங்கிரஸ் இல்லாத பிஜேபி இல்லாத ஒரு அணியை உருவாக்கலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள் தயவுகூறு அப்படிப்பட்ட முயற்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் போய்விடக்கூடாது துணை நின்றுவிடக்கூடாது என்பது என்னுடைய தோழமையான வேண்டுகோள் உரிமையோடு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அது யார் அந்த கருத்தை முன்மொழிந்தாலும் காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை நாம் கட்டினால் அது பிஜேபிக்கு சாதகமாக போய் முடியும் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் உங்களை யாரும் சீண்ட முடியாது அது வேறு அவர்கள் எல்லோரும் உங்களை குறைத்து மதிப்பிட்டார்கள் ஆனால் நீங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அடியாக பேர் இடியாக தேர்தல் முடிவுகளின் மூலம் விடைகுளித்தீர்கள் நான் தனி ஆள் அல்ல அல்லது நீங்கள் நினைப்பதை போல் ஆள் அல்ல பெரியார் அண்ணா கலைஞர் எல்லோரும் சேர்ந்து குழைத்து உருவாக்கப்பட்ட வார்ப்பு என்கிற அடிப்படையில் அத்தனை பேரின் ஆற்றலும் உங்கள் செயலில் இன்றைக்கு வெளிப்படுகிறது செயலில் வெளிப்படுகிறது இந்த வாய்ப்பு உங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கிடைத்தது பெரியார் மடியில் விளையாட அண்ணாவின் அரவணைப்பில் வளர தலைவரின் போராட்ட களத்தில் நின்று அதை கற்றுக்கொள்ள வேறு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது அதனால் நீங்கள் இன்றைக்கு அந்த நெஞ்சுரத்தை பெற்று வழிவோடு களத்திலே துணிவோடு களத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள் ஆக விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் அதுதான் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேர்தல் வியூகத்தை அமைக்கிற இடத்தில் கலைஞரை போல நீங்கள் இருந்து செயல்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் விருப்பம் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இதை ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்றென்றைக்கும் இந்த அடிப்படையில்தான் விடுதலைச் சிறுத்தைகள் தமிழ் மண்ணை காப்பதற்காக தமிழ் மக்களை காப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் தோல் கொடுத்து நிற்போம் என்பதை சொல்லி எமது விருதுகளைப் பெற்று எமக்கு பெருமை சேர்த்த அண்ணன் உள்ளிட்ட அத்தனை சான்றோர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்